Hi friends, welcome to Kani Reney traditional Indian cooking. என்னுடைய அன்பார்ந்த சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். நான் இப்போது தக்காளி கொச்சை பற்றி அதை எப்படி செய்யணுன்றத உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இனிமேல் நம்ம வீடியோக்குள்ளே போவோம். 1/2 கிலோ தக்காளி பழம், அந்த தக்காளி பழத்தை பொடிசாக நறுக்கி வச்சுட்டு கையினால் அந்த சாரை பிழிஞ்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கிடணும். வச்சுட்டு கொஞ்சம் 2 தேங்காய் சில்ல அளவு தேங்காய் துருவி வச்சுக்கிடணும். வச்சுட்டு அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் என்ன செய்யணும்னா, ஒரு 5 வெள்ளைப்பூடு பல்லு எடுத்து அதை பொடிசாக நறுக்கி வச்சுக்கிடணும். இது சின்ன வெங்காயம், ஒரு 10 வெங்காயம் எடுத்து அதை பொடிசாக நறுக்கி வச்சுக்கிடணும். அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கிடணும். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி. நான் இப்போ வந்து இதில் இஞ்சி என்கிட்ட கிடையாது, அதனால் நான் சேர்க்கலை. உங்களுக்கு நான் வந்து இஞ்சி கொஞ்சம் சேர்க்கணும் அதில். அதனால் கொஞ்சம் ஒரு பீஸ் இஞ்சி எடுத்து அதையும் பொடி நல்லா கழுவி பொடிசாக நறுக்கி அதோட வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த இதை தக்காளி நம்ம இப்போ இது புழிஞ்சி வச்சுருக்கோம்ல சக்கை, அதை மிக்சியில் போட்டு இந்த தேங்காயும் போட்டு ஒன்றா என்ன செய்யணும்னா, அடித்து இந்த புழிஞ்சி வச்சுருக்கோம்ல தண்ணி அதில் ஊற்றி வச்சுக்கிடணும். ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு அப்புறம் வடச்சட்டியை நம்ம அடுப்பில் வச்சு அதில் 2 டீஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய், நீங்கள் எந்த நான் வந்து தேங்காய் எண்ணெயில் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் நீங்கள் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் தேங்காய் எண்ணெயை காய வச்சு அதில் கடுகு போடுங்க. போட்டுட்டு அது வெடிக்கும். வெடிக்கும்போது வெடித்த உடனே என்ன பண்ணணும்னா, பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம்ல வெள்ளைப்பூடு, இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் என்ன செய்யணும்னா, கொஞ்சம் பட்டை உப்பு போட்டு வதக்குங்க. உப்பு போட்டு வதக்கினோம்னா அது சீக்கிரம் வதங்கி கிடைக்கும். இந்த தக்காளியை நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சாறையும் அந்த சக்கை அரைச்சிருக்கோம்ல, ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையெல்லாம் சேர்த்து இதில் ஊற்றிடுங்க. இது தண்ணி ரொம்ப வைக்கக்கூடாது, அந்த ஜார் கழுவுன தண்ணியே போதும். அதுக்கு இதில் ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடுங்க. 2-3 ஏலக்காய் போட்டுருங்க. 2 சோம்பை போட்டுருங்க. 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடணும். கருகப்பிலை உருவி போடுங்க. விட்டுட்டு நல்லா சிம்மில் போட்டு நல்லா கிண்டி கொடுங்க. நல்ல கிளறி கொடுத்தீங்கன்னா அது நல்லா வத்தி வரும்போது இறக்கி வச்சுருக்குங்க. இது தோசை, இட்லி, சோத்துக்கு எல்லாத்துக்குமே நல்ல யூஸ் ஆகும். சிம்பிளாகவும் இருக்குது, நல்ல ருசியாகவும் இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். 1 தடவை இல்லை 2 தடவை இல்லை 3 தடவை கூட நீங்கள் செய்து பார்த்து சாப்பிடுங்க. நான் எப்படி செஞ்சுருக்கேன்றதை பார்த்து நீங்கள் செய்யுங்க. இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே, சப்பாத்தியிலேருந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வெரி சிம்பிள். ரொம்ப பணச்செலவும் கிடையாது, காது ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு பொருள். பெரும்பாலும் இது கல்யாண வீட்டில் தான் இது செய்வாங்க. சரி, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்கள். இன்னொரு நாளைக்கு இன்னொரு சமையலை பற்றி நான் உங்களுக்கு பேசுவேன். Thanks for watching.